ஹாய் எவ்ரி ஒன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மூணு இதில் ஒரு ஒரு ஐட்டம் இருக்குது. இது வந்து நான் வெயிலில் வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ்க்கு மேலேயாவது இந்த வெயிலில் வைக்க போகிறேன். அது என்னென்ன ஐட்டம்னு ஃபஸ்ட் பார்த்தோம்னா, இதில் திறந்து பார்த்தோன்னா இதில் வந்து பிரிஞ்சால் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். இதில் பார்த்தோன்னா பீன்ஸ், இது ரெண்டும் வந்து வேக வைக்கிற மாதிரி பண்ணலான் இருக்கேன். அதில் தான் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி வச்சுருக்கேன். இது பார்த்தோன்னா கிரவுண்ட்நட் காக்காய் கொட்டை, இது வந்து நான் ஃப்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நான் வெயிலில் வச்சு கிட்டத்தட்ட 5 அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வரைக்கும் வச்சா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து இப்போ கரெக்டாக 10 ஆகுது டைமு. 10லேருந்து நான் 3 o'clock வரைக்கும் இது வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே பார்க்கலாம். ஓகே குட் பை. இப்போ நான் வெயிலில் வைக்க போகிறேன், பார்த்துடலாம். இப்போ ஒரு மாதிரி எடுத்து பார்த்துடலாம். இதில் வந்து பீன்ஸ் வச்சுருக்கேன், இதில் வந்து பிரிஞ்சால் கத்திரிக்காய் வச்சுருக்கேன், இதில் வந்து கிரவுண்ட் நட் வச்சுருக்கேன். இப்போ 5 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி இது வந்து பீன்ஸு, இது வந்து கத்திரிக்காய், இது வந்து கலக்காய், அப்புறம் இந்த கலக்காய். கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் ஃபுல்லாக அந்த வெயிலில் இருந்துருக்கு. இப்போ 5 மணி நேரம் ஆச்சு. இப்போ எப்படின்னு பார்ப்போம். பீன்ஸ் வந்து பார்த்தோன்னா உள்ளே தண்ணி ஹீட்டாக தான் இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தோன்னா பீன்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பீன்ஸோட வாசனை அப்படியே அடிச்சிட்ருக்கு. அப்புறம் கத்திரிக்காய் பிரிஞ்சால் எடுத்துக்கிட்டோன்னா அது ஆல்மோஸ்ட் வெந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே அடுத்தது கலக்காய் பார்த்தோன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சோம். இப்போ இது பார்த்தோன்னா அந்த தோலெலாம் உறிஞ்சிருக்கு. ஓகே அப்போ இதுவும் பார்த்தோன்னா இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் காஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் வச்சு வெயிலில் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே இதுதான் காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் 5 மணி நேரத்தில் வச்சதில் இதுதான் ரிசல்ட்டு.